சூரியன் வந்து கர்ணனா பிறக்கணும்ன்ற ஒரு அமைப்புல வந்து பிறக்கிறாரு, அது இந்த யுகத்துக்கு வந்துடுறாரு. ஆமா வந்துடுறாரு. ஏன்னா ஏன்னா வந்து அவனை காப்பாத்தணும்னு அவர் ஐடென்டிஃபை பண்றாரு. அவன் ஒரு கலச்சத்தையாவது காப்பாத்தி இந்த நரநாராயணர்கள்ட்ட காப்பாத்தணும்னு பண்றாரு, ஆனா ஜெயிக்க முடியல. இப்ப இப்ப இந்த சீனே வந்து இந்திரன் வரப்போவான், அந்த சீன் தான் இப்ப பாக்க போறோம். புரியுதுங்களா? இந்த இருந்த ஒரு கலச்சத்தை அட்வான்ஸா வாங்கி போயிடுறான். இப்போ அவர் வந்து அந்த ஒரு சம்பவத்துக்காக அது அதை தீர்க்கறதுக்காக ஒரு பிறப்பு வராதுங்க, வந்தே ஆகணும். இப்போ நம்ம நான்ன்றத ஒரு விஷயம் இருக்கு, பரம்பரையில இருந்து வந்துட்டோம். இப்ப திரும்ப நம்ம போனோம்னு ஒரு இருக்கு, அது நடந்தே தானே தீரணும். கண்டிப்பா நடந்தே தீரணும். உங்களுக்கு தாபம் இருக்கணும், அதுக்கு நீங்க அந்த தாபம் வச்சுக்கணும். இந்த அதாவது நீங்க என்ன தாபம் வச்சுக்கணும்னா வந்து இந்த நான் என்னவோ ஏதோ எனக்கு தெரியாது, நான் ஆனா இந்த நானை சமர்ப்பிக்க தயாரா இருக்கேன். நானே சமர்ப்பிக்கிறதுன்னு என்ன, உங்க உணர்ச்சிகள் எல்லாம் நீங்க விட்டு கொடுக்க தயாரா இருக்கணும், சரணாகதி பண்ண தயாரா இருக்கணும், இது அதுல இருந்து டிட்டாச் ஆகிறதுக்கு தயாரா இருக்கணும். கரெக்டா? இப்போ நீங்க அந்த சப்ஜெக்ட் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு தெரியாமலே 10 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த நான் யாருன்ற ஒரு கண்டென்ட் வந்து உள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா. இப்போ அந்த நான் யாருன்னு, நான் வந்து சினிமா துறையில இருக்கேன் சார். சரி. நான் வந்து படம் டைரக்ஷன் பண்ணுன்ற ஒரு 15 வருஷமா ஒரு ஃபீல் இருந்தது. அப்ப நான் படம் பண்ணிருந்தேன், என்ன மாதிரி படம் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஒரு கமர்ஷியலா ஏதோ ஒரு படம் பண்ணிருப்பேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் யாருன்ற ஒரு தாட்ஸ் வரும்போது நான் லூசி பாத்திருக்கேன். அந்த அந்த இன்னொரு படம் இருக்கு, குரு சிஷியனுக்கான ஒரு படங்கள்லாம் இருக்கு. சரி. கொரியன்ஸ் மூவியா? இப்ப அதுல இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் பாக்கும்போது நம்ம இந்த மாதிரி படம் பண்ணக்கூடாது, கமர்ஷியல் எல்லாம் பண்ணவே கூடாது. இப்ப நான் யாருன்ற ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அதுக்கான விஷயங்கள் தேடல் இப்படியே போகும்போது எவ்வளவு விஷயங்கள் சந்திச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். எல்லாம் சில இடங்கள்ல குழப்பங்கள் தான் மிஞ்சுது, சில விஷயங்கள் ஒரு சில புரிதல்கள் ஏற்பட்டு அந்த நான் வந்து என்ன துரத்திக்கிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலா நேற்று எங்க பெரியப்பா இறந்துட்டாங்க, இங்க வர்றது கூட எனக்கு சூழ்நிலை இல்ல. ஆனா எனக்கு என்னன்னா, எனக்கு அதை விட எனக்கு இதுதான் முக்கியம். ஒரு விஷயத்த அங்க தூக்கி போட்டேன், அது முடிஞ்சு போன கதை. எனக்கு அது தேவையில்லாத விஷயம், எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து உட்காந்துட்டேன். வந்திருக்கீங்க. ஓகே. அப்போ அந்த அந்த தேடுதல் ஏதோ ஒரு இதுல இருந்திருக்கு, அது முழுமை அடையணும் அப்படின்னும் போது இப்ப நமக்கு அது கிடைக்கும். ஆமா. சரி, எல்லாத்துக்கு பின்னாடியும் குந்தியே வந்து என்ன பண்றா, என் பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு தன் பேருன்னு உடல் அளவான நானை தான் காப்பாத்திக்கிறதுக்கு குழந்தைய கூட இறக்க தயாரா இருக்க, வாழ்க்கை பூரா நரகம் அனுபவிக்கிறான் குத்தமன பன்மையோட. அதனாலதான் அங்க அவன் யாரோ தான் அன்னைக்கு இதுல இந்த காம்படிஷன்ல வில்வித்த காம்படிஷன்ல அர்ஜுனோட பேசும்போது யாரோ தான், கர்ணன் தன் புள்ளன்னு கூட தெரியாது. அதனால அவளு குத்துது, வண்டி வந்தே ஆகணும். ஏன்னா எல்லாமே ஒரே பொருள், ஆன்ம பொருள் தான் ஆக்சுவலா. ஆழ்ந்த வர்க்கத்துல இருந்ததும் இப்போ வந்து நீங்க இவரா இருக்கீங்க, புரியுதுங்களா? நான் இதுவா இருக்கேன். சோ இங்க இருக்கிறது முக்கியம் இல்லை, எங்க உண்மையான பொருள் இருக்கோ அதை நோக்கிய இந்த நான் உண்மையானு பார்த்தாதான் அங்க போவோம். அதனால நீங்க நேத்திக்கு விசாரம் பண்ணிருக்கீங்க, அதுவா இதுவா அப்படின்னா இது நீங்களே இல்ல, உங்க விஷயம் இல்ல, உங்க விஷயம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற உயிரோட ரத்த ஓட்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உயிர் பிரஜைய எங்கிருந்து வருது, யாருக்கு வருது, இதை ஏன் ஓனர்ஷிப் கொண்டாடுறாரு இவரு உடம்புக்குள்ள உட்கார்ந்துகிட்டு, என்னுடைய உன்னுடைய அவனுடைய எல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்றது முக்கியமா? இதுதான் எமர்ஜென்சி. ஆன்ம ஞானம் தெரியாட்டி நீங்க கோடீஸ்வரனா இருந்தாலும் 10 படம் எடுத்தாலும் வந்து திருப்தி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா உண்மையான நான் யாருன்னு தெரியாம அனாதையா அலைஞ்சுகிட்டு இருக்கோம் நம்ம, கர்ணன் மாதிரி எல்லாரும். புரியுதுங்களா? இதுல நீங்க அமெரிக்கன் பிரசிடண்டா இருக்கிறது முக்கியம் இல்ல, யாரு பிரசிடண்டா இருக்கிற அந்த நான் யார், அப்பனா இருக்கிற நான் யார், பிறந்தவனே யார். அதனாலதான் மனிதன் பிறப்பே பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல அந்த பொருளாவே இருக்கு. புரியுதுங்களா? அதை நோக்கி டிராவல் பண்ணாதாங்க இங்கே நம்ம பண்ற நனவு நிலை வாழ்க்கையில அதுக்கு உண்டான ஏதோ ஒரு திருப்தி இருக்குல்ல. சோறு சாப்பிட்டோம்னா நிம்மதியா சாப்பிடுறதுக்கு தாட்ஸ் விடணும், அந்த தாட்ஸ் இல்லாம இருக்கணும்னா கூட ஆன்ம ஞானம் வரும். கரெக்டா? கரெக்டா? பாக்கணும், விழிப்பு நிலையில இருக்கும். விழிப்பு நிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு டீ குடிக்கிறோம் அப்படின்றது கூட இப்ப யாருமே சுயமா குடிக்கிறதில்ல, குடிக்கும்போது வேற இடத்துல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், பயிற்சிகள் பண்ண பாத்தீங்கன்னா, அந்த டீ அந்த கப்புல இருந்து குடிக்கிற வரைக்கும் அது சூடா இருக்கா, அது இனிப்பா இருக்கா, என்ன இது அப்படின்ற அந்த உணர்வு நிலையை கவனிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா இது கூட பிராக்டிஸா மாத்திட்டாங்க.
மாத்திட்டாங்க. திருப்பி இதெல்லாம் விழிப்பு நிலை, நனவு நிலை, ஆன்மீகத்தினுடைய பயிற்சிகள் இதெல்லாம் கூட நம்ம சொல்றதே கிடையாது. நேரடியா உருவம் அருவம் இதெல்லாம் கடந்து ஏகதேசமா ஆழ்ந்த உறக்கம் போல ஒரு பொருள் இருக்கு, அச்சலம். அச்சலத்துல நீங்க நின்றீங்கன்னா தான் டீயை கரெக்டா குடிக்க முடியும். அச்சலத்துல நான் இருந்தாதான் உங்களோட கேள்வி 100% இல்ல. நீங்க 100% கேக்குறீங்களோ, 80% கேக்குறீங்களோ, 70% கேக்குறீங்களோ, எங்கிட்ட 100,000% போகும் உள்ள. சோ நீங்க உங்களுடைய நானுடைய உற்பத்தி ஸ்தானத்தை சுத்தி சுத்தி வந்திருந்தீங்கன்னா உங்க கலைகளும் மிளிரும், உங்களுடைய புற உலக நன உலக வாழ்க்கையினுடைய கவனமும் மிளிரும். எல்லாத்துக்கும் அதுதான் வேணும்.